சென்னை புளியந்தோப்பு பகுதியில் மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை புளியந்தோப்பு வாசுகி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் மாரி என்கிற லொடங்கு மாரி. இவருக்கு பார்வதி என்கிற மனைவியும் ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர். மாரி புளியந்தோப்பு பகுதியில் வட்டிக்கு விடும் தொழில் செய்து வந்தார். இவர் மீது புளியந்தோப்பு, பேசன் ரிட்ஜ், கொடுங்கையூர் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் 20 மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. நேற்றிரவு லொடங்கு மாரி தனது நண்பர்களுடன் சேர்ந்து வாசுகி நகர் கால்வாய் அருகே அமர்ந்து மது குடித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது 11 மணியளவில் போதை தலைக்கு ஏறிய நிலையில் நண்பர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது லொடங்கு மாரிக்கும் கொருக்குப்பேட்டை மாரிக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி கைகலப்பு ஏற்பட்டது. எதிர்பாராத சமயத்தில் கொருக்குப்பேட்டை மாரி தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சரமாரியாக லொடங்கு மாரியை குத்திவிட்டு தப்பி ஓடினார். உடனடியாக அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். லொடங்கு மாரியை உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலம் ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் சிகிச்சை பெற்று வந்த லொடங்கு மாரி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்த வழக்கு பதிவு செய்த புளியந்தோப்பு போலீசார் கொருக்குப்பேட்டை மாரி உள்ளிட்ட அவரது நண்பர்கள் 5 பேரை தேடி வருகின்றனா்.